பதப்பாசில் தலைவராக இருக்கும் அரசியல் கட்சியில் வடிவேலு எம்எல்ஏவாக உள்ளார். வடிவேலுவின் மகன் உதயநிதி ஸ்டாலின் வெடித்த சூழ்நிலைக்கு பிறகு ஃபஹத்துக்கு எதிராக செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். மாரி செல்வராஜின் சமத்துவ சித்தாந்தத்தை சமுதாயத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணம் படத்தில் நன்றாக பிரதிபலிக்கிறது. பின்னணியில் வேறுபட்டது, அதை ஆதரிக்கும் புத்துணர்ச்சியூட்டும் கூறுகள், ஆனால் முக்கிய அரசியல் கதை நன்கு தெரிந்த ஒன்று. வடிவேலுவை ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தில் நடிக்க தேர்ந்தெடுப்பது நடக்கும் சூழ்நிலைகள் மீதான ஆர்வத்தை உருவாக்குகிறது. எழுத்து ஒரு கலவையான பை, அது இடங்களில் மிகவும் நன்றாக உள்ளது மற்றும் சில நேரங்களில் தரமற்றது. ஸ்தாபனங்கள் சக்தி வாய்ந்த ஃபிளாஷ்பேக்குடன் நேர்த்தியாக உள்ளன. இது பார்வையாளர்களை பாட்டத்தில் அதிகம் ஈடுபடுத்த உதவுகிறது. இதுவரை செய்யப்பட்ட அண்டர்பிளே பிளாஸ்டிங் இன்டர்வெல் பிளாக் மூலம் பலனை பெறுகிறது. மேலும் அது அங்குள்ள ஒவ்வொரு பார்வையாளரையும் ஈர்க்கும் என்பது உறுதி. திரைக்கதை மிகவும் மந்தமாக இருந்த போதிலும் முதல் பாதியை நன்றாக பிடித்து கொள்ளும் ஈர்க்கும் தருணங்கள் உள்ளன. மேலும் விஜில் தகுதியான நடுப்பகுதி வலுவான இரண்டாம் பாதிக்கான வாயில்களை திறக்கிறது. ஆனால் திறன் வீணானது. திடமான பூனை மற்றும் எலி சண்டைக்கு வழிவகுக்கும் இரண்டு கிளர்ச்சியூட்டும் காட்சிகள் உள்ளன. ஆனால் வளர்ச்சி பலவீனமாக உள்ளது. மேலும் நமக்கு கிடைப்பது இறுதி நேரத்தில் ஒரு வழக்கமான மற்றும் தட்டையான அரசியல் விளையாட்டாகும். இறுதியில் வரும் காட்சிகள் சுவாரஸ்யமற்றவை மற்றும் விவரம் இல்லாதவை. சில தேவையற்ற சண்டை காட்சிகள் உள்ளன. மேலும் சில நோக்கமுள்ள புள்ளிகளுக்கு மிக குறைவான நேரமே கொடுக்கப்பட்டுள்ளது. அவை பூஜ்ய தாக்கத்தை விட்டுவிடுகின்றன. உதயநிதி ஸ்டாலினின் நுட்பமான செயல், அவர் அப்படி பராமரிக்கப்பட்டது நல்லது, அதுவே அவரது பலம். வடிவேலு ஒரு தீவிரமான பாத்திரத்தில் ஒரு தீவிரமான நடிப்பை வெளிப்படுத்துகிறார். மேலும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். ஒற்றை பரிமாண வில்லன் கதாபாத்திரத்தில் உறுதியாக நடித்திருக்கும் ஃபஹத் ஃபாசிலுக்கு கேக் வாக். கீர்த்தி சுரேஷின் கதாபாத்திரம் கதையை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. ஆனால் அவரது நடிப்பு பல பகுதிகளில் மிகைப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச திரையிடம், ஆனால் லாலுக்கு பயனுள்ள பாத்திரம். படத்தின் தொழில்நுட்ப மதிப்புகள் கதையில் உள்ள குறைகளை ஓரளவிற்கு மறைக்கிறது. பாடல்கள் ஓட்டத்திற்கு மதிப்பு சேர்க்கின்றன மற்றும் வழங்கப்பட்ட உள்ளடக்கத்திற்கு உண்மையாக இருக்கும். ரஹ்மானின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லா காட்சிகளுக்கும் ரிப்பீட் செய்யாமல் புதிய டியூன்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் படம் மியூசிக் கதை சொல்லலில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. பாராட்டத்தக்க கேமரா வேலை, குறிப்பாக கருப்பு மற்றும் வெள்ளை பகுதிகள் திரையில் அருமையாக தெரிகிறது. நிறைய இடங்களில் எடிட்டிங் மேம்பாடு தேவை. நிறுவனங்களுக்கு பயன்படும் சில நல்ல இணையான வெட்டுக்கள் உள்ளன. ஆனால் பின்னடைவுகள் மற்றும் சில இழுவை காட்சிகளை கூர்மையாக குறைத்திருந்தால் ஒட்டுமொத்த நீளம் குறைவாக இருந்திருக்கும். ஸ்தாபனங்கள் மெதுவாக இருந்தாலும் கண்ணியமாக ஒரு பயங்கர இடைவேளை தொகுதியுடன் செய்யப்படுகின்றன. இது பிந்தையவர்களுக்கு உற்சாகத்தை உருவாக்குகிறது. ஆனால் இரண்டாம் பாதி நடுநிலையானது. இது இறுதியில் படம் முன்னேறும் போது தீவிரத்தையும் உணர்ச்சி வசப்பட்ட அளவையும் குறைக்கிறது.